Hi guys, welcome and welcome back to our channel. So, inni ki na ungalukku share pandra video ne pathinga self grooming video. So, romba naalave vandu subscribers ketittu irundha video da. So, self grooming appadina na indha alavukku groom a irukkena adukku vandu na sila tips vandu follow pannit irukken enoda life la vandu na enna la mistake panna appindrathu indha video la neenga paaka poringa. So, self grooming appindra oru vishayam enna nu pathinga namba outlook a vandu just groom pannikiradhu avladha but ellarume vandu alagu da indha ulagathula vandu alag illa. மொக்கையா அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது எல்லாருமே தனித்தனி விஷயத்தில் வந்து ரொம்பவே அழகு தான் ஸோ நம்ம மனசை எந்த அளவுக்கு அழகாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வெளியும் அழகாக தெரியும் ஸோ எல்லாருமே வந்து அழகு தான் செல்ஃப் க்ரூமிங் வந்து கொஞ்சம் நம்ம வந்து க்ரூம் பண்ணிக்கிறது அவ்வளோதான் ஸோ என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட எல்லாருக்குமே சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் நான் சொல்கிறத வந்து நீங்கள் கம்பல்சரியாக எல்லாமே பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது அது வந்து உங்கள் இஷ்டம்தான் ஸோ நான் வந்து சில விஷயம் வந்து நல்லதாக உங்களுக்கு தெரியும் கெட்டதாகவும் தெரியும் ஸோ எது உங்களுக்கு நல்லதுன்னு தோணுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க ஸோ ஏன்னா இது இதை இப்படி பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாகவே வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வருது ஸோ எனக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது எனக்கே வந்து பெரிய விஷயமாக தான் இருக்குது ஸோ என்ன மாதிரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா சில ஆளுங்க வந்து இந்த மாதிரி லோக்கலான ஸ்லாங்கில் அப்யூசிவான வேர்ட்ஸை வந்து ஈஸியாக வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க பட் ஏற்றுக்கிறவங்களோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து திங்க் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அதை டெலீட் பண்ணிட்டேன் ஏன்னா இந்த மாதிரி சீப்பான ஆளுங்களோட கமெண்ட்ஸ்லாம் வந்து என்னோடய சேனல்லே வச்சுருக்க மாட்டேன் ஸோ நான் வந்து திங்க் பண்ண இந்த மாதிரி கம்யூனிட்டி போஸ்டில் வந்து போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் இனிமேல் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுவேன் ஸோ நீங்கள் வந்து பார்ப்பீங்க எந்த மாதிரி மனுஷங்கள்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நானுமே வந்து அந்த மாதிரி வந்து அவங்க பேசுகிற மாதிரி வந்து ரிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் டீசெண்டாக பேசுகிறோமே அப்படின்றதுனால அவங்க வந்து எப்போவுமே டீசெண்டாகவே தான் மெயின்டைன் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது ஸோ என்ன வந்து உங்களுக்கு பர்சனலாக தெரியாது உங்களும் எனக்கு பர்சனலாக தெரியாது ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸை வந்து நீங்கள் தயவு செஞ்சு நிறுத்திக்கோங்க நீங்கள் வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்னால் பிடிக்கலன்னு கூட தாராளமாக கமெண்ட்டில் வந்து சொல்லலாம் நான் எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் எதுக்கு தேவையில்லாத அப்யூசிவான வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிவிட்டு மற்றவங்க டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு உங்கள் டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு அதான் நான் சொல்கிறேன் நான் வந்து ஈஸியாக வந்து உங்கள் கமெண்ட்டை வந்து ரிப்போர்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன் ஸோ உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறது விட்டுருங்க அதான் நான் சொல்கிறேன் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குது இப்போ தான் மைண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகிருக்கு ஸோ இப்போ வீடியோ வந்து நம்ம ஜாலியாக வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் செல்ஃப் க்ரூமிங்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து காசு வந்து நிறைய வேணும் நம்மளுக்கு காசு இருந்தால் தான் நம்ம வந்து நல்லா அழகாகும் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க நம்மளுக்கு காசு இருந்தால் காக்கா கூட கலர் ஆகிடும் அப்படின்லாம் கிடையாது ஆக்சுவலி அது வந்து 50% உண்மையாக இருந்தாலும் பட் வந்து எல்லாருக்குமே அது வந்து கரெக்ட் கிடையாது ஏன்னா வந்து காசு ரொம்ப செலவு பண்ணாமலே வந்து நம்ம அழகாகலாம் ஸோ அது வந்து நான் எப்படி அப்படின்றத நான் வந்து இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ மெயினான ஒரு விஷயம் காசு வந்து நம்மளுக்கு ரொம்ப தேவையில்லை நம்மளை வந்து செல்ஃப் க்ரூமிங் பண்ணுறதுக்கு செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் இப்போ ஒருத்தவங்க நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னா ஃபேஸை பார்த்து தான் பேசுவாங்க ஸோ ஃபேஸை வந்து நம்ம எந்த அளவுக்கு நல்லா வச்சுக்கணுமோ உங்களுக்கு எப்படி தோணுதோ அது ஓரளவுக்காச்சும் நீங்கள் நல்லா வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபேஸ் வந்து நல்லா வச்சுக்கணும் அப்படின்றதுனால நீங்கள் வந்து மேக்கப் எல்லாம் போட்டு அடிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது எது எது நம்மளுக்கு ஹைலைட்டாக தெரியுதோ அதை வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக வச்சுக்கிட்டாலே போதும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோ வந்து நீங்கள் வந்து ரெகுலராக வந்து ட்ரிம் பண்ணிகிட்டே இருங்க சில பேர் வந்து நானே பார்த்துருக்கேன் ஐப்ரோ வந்து ட்ரிம் பண்ண மாட்டீங்க ஸோ ஐப்ரோ எதுக்கு ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்ரோ வந்து எப்படி இருக்கோ உங்கள் ஃபேஸை அதுதான் வந்து நல்லாவே ஐடென்டிஃபை பண்ணும் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோவே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நானே வந்து ஐப்ரோ வச்சு தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்து ஐப்ரோ இல்லாதவங்க ஐப்ரோ வச்சுட்டோம் எது எதெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மைனஸாக தெரியுதோ அதை வந்து நீங்கள் ப்ளஸ்ஸாக ஆக்கிக்கோங்க இதுதான் நான் சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஐ ஸோ ஐ வந்து பார்த்திங்கன்னா டார்க் சர்க்கிள் இல்லாமல் நீங்கள் தான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் நிறைய விஷயம் இருக்குது ஐ க்ரீம் இருக்குது கொஞ்சம் நல்லா தூங்கணும் ஸோ நல்ல ஃபுட் எடுத்துக்கணும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கொஞ்சம் டார்க் சர்க்கிளை வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க லிப்பை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டார்க்காக வச்சுக்காதீங்க ஓரளவுக்கு நீங்கள் வந்து லிப் பாம் போடுங்க டார்க்னஸை வந்து குறைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் சில பேருக்கு வந்து அப்பர் லிப்பில் வந்து ஹேர் இருக்கும் இந்த சின்னில் வந்து ஹேர் இருக்கும் பட் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து உங்ககிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க இது இப்படி இருக்குப்பாரு மாற்று அது எப்படி இருக்குப்பார் மாற்றுன்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்கள் ஏதாவது தப்பாக நினைப்பீங்களா இல்லை வந்து உங்களை கலாய்க்கிற மாதிரி இருக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணிட்டு சொல்லாமலே விட்டுருவாங்க
பட் நீங்கள் தான் அதை வந்து கேர் பண்ணிக்கணும். அப்பர் லிப்பில் வந்து ஹேர் ரிமூவ் பண்ணணும். ஹேர் ரிமூவ் பண்ணால் நீங்கள் த்ரெட்டிங் வந்து பண்ணிக்கலாம், பட் ஷேவ்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. ஸோ இந்த இடமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து த்ரெட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிலாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் க்ரூம் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மவுத் சுற்றி வந்து இந்த பிக்மெண்டேஷன் இருக்கும், அப்புறம் டார்க் சர்க்கிள் இருக்கும், நெத்தியில் ஒரு கலர் இருக்கும், இந்த இடத்துல ஒரு கலர் இருக்கும், ஸ்கின் வந்து இந்த அளவுக்குலாம் கிளியராக இருக்காது. எப்படி இருக்கும்னா கொஞ்சம் லிட்டில் பம்ப்ஸ் எல்லாம் இருக்கும், பட் பிம்பிள்ஸ் இருக்காது. அப்போ பிம்பிள்ஸ் அண்ட் ஆக்னி இருக்காது. இப்போ வந்து இந்த ஆக்சுவலி இது வந்து பிம்பிள்ஸ் கிடையாது, நான் இது வந்து ஒரு தனி ஒரு வீடியோவில் சொல்கிறேன், நானும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் ஆக்னி வந்து கொஞ்சம் கிளியர் ஆனதும் நான் வந்து உங்களுக்கு எல்லாமே ஒரு தனி வீடியோவாக போடுறேன். ஸோ இந்த அளவுக்கு கூட கிளியர் ஸ்கின் இருக்காது, எனக்கு வந்து அந்த ஹீட் பம்ப்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து நான் கேர் பண்ணிக்கவே மாட்டேன். என் காலேஜ் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மேக்கப் கூட போட மாட்டேன், ஜஸ்ட் ஒரு ஐலைனர் வைப்பேன், மஸ்காரா வைப்பேன், அவ்வளோதான். லிப் பாம் கூட யூஸ் பண்ணிக்க மாட்டேன், ஐப்ரோ கூட யூஸ் பண்ணிக்க மாட்டேன். நான் அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வந்து சைடில் போடுறேன், நான் அப்போ வந்து எப்படி இருந்தேன் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னா தலையிலேருந்து கால் வரைக்கும். ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா க்ளீன் அண்ட் ட்ரையாக வச்சுக்கணும். ட்ரைனா வந்து அப்படியே ரொம்ப அப்படியே ட்ரையாக அந்த மாதிரி கிடையாது, ஆயிலி இல்லாமல் ஸ்வெட்டிங் இல்லாமல் அந்த மாதிரி வச்சுக்கணும். ஹைட்ரேஷனாக இருக்கும்ல ஸ்கின், அந்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ நல்ல மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள், ஃபேஸ் அண்ட் பாடிக்கு வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள், பாடியை வந்து நல்லா கிளியராக வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பாடியில் வந்து ஹேர் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. பட் எல்லாருக்குமே வந்து அது கம்பல்சரி கிடையாது. ஸோ ஒரு டைம் வந்து நீங்கள் பாடியில் இருக்க ஹேரை வந்து ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னையே நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸ்கின். ஸோ ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதுன்னா அது வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கலாம். ஸோ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் இந்த பாடி ஹேர்லாம் ரிமூவ் பண்ண மாட்டேன், ரொம்ப சோம்பேறியாக இருப்பேன். பட் ரிமூவ் பண்ணிட்டேன்னா அதை வந்து என்னால் தடுக்க முடியல, ஏன்னா வந்து ஸ்கின் வந்து ரொம்ப அப்படியே சூப்பராக இருக்குது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம். ஸோ எனக்கு ஹேர் இருக்கும்போது எனக்கு பிடிக்கல, இப்போ வந்து ஹேர் இல்லாத போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாடியில் வந்து டேன்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நார்மலாகவே வந்து நம்மளுக்கு கை வந்து இந்த இடத்துல ஒரு கலராக இருக்கும், நம்ம ட்ரெஸ்ஸை வந்து கழட்டி பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு கலராக இருக்கும், இங்கெல்லாம் வேறு கலராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. டேன் கிளியர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய பாடி பேக் இருக்குது, ஃபேஸ் பேக் இருக்குது, பாடி ஸ்க்ரப் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்கின்னை. ஸோ ஸ்கின்ல வந்து நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு மாய்ஸ்சரைசர் அப்படின்னா என்னன்னே தெரியாது, சம்மந்தமே இல்லாமல் நான் இந்த ஜான்சன் பேபி லோஷன் இருக்கும்ல பாடி லோஷன் அது வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து நம்ம குழந்தைங்க வந்து வெள்ளையாவத்துக்கு தான் அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து தடவிட்டு உடம்பு ஃபுல்லாக நம்ம வெள்ளையாயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் தடவிட்டு இருந்தேன். அது வந்து ஆக்சுவலாக அது வந்து அப்படிலாம் கிடையாது, எனக்கு வந்து அப்போ கொஞ்சம் பாடியில் வந்து டேன் இருக்கும், அதனால வந்து அதை நான் குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி லோஷன்லாம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். குளிச்சு முடிச்சதுமே அதை வந்து தடவிட்டுருப்பேன், பட் அது எனக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே கொடுக்கல ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன்னாலும் எனக்கு என்னென்னே தெரியாது. 12th முடிச்சுட்டு எனக்கு லீவ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து 12 மணிக்கு மேலே ஒரு உச்சி வெயில் டைமில் தான் வந்து நான் கம்ப்யூட்டர் கிளாஸே போவேன். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அம்ப்ரெல்லா கூட யூஸ் பண்ணிக்க மாட்டேன், அப்படியே கேஷுவலாக போவேன், கேஷுவலாக வருவேன். ஸோ அது வந்து பட்டா நம்ம பாடி வந்து டேன் ஆகும், அப்போ அந்த அறிவுலாம் கிடையாது. ஸோ அப்படியே போயிட்டு உடம்பு ஃபுல்லாக வந்து டேன் ஆகிடுச்சு. எனக்கு 12th நான் முடிச்சும்போது ஒரு கலர் இருந்துச்சு, காலேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கலர் இருந்துச்சு. அந்த 2 மாதம் லீவில் வந்து நான் ஃபுல்லாகவே டேன் ஆகிட்டேன், ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா முடிஞ்சுது. ஃபஸ்ட் இயர் முடியும் போது நம்மளுக்கு ஒரு 2 மந்த் வந்து லீவ் கொடுப்பாங்கல்ல, அந்த டைமில் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ஒரு பெட் கட்டிக்கணும், காலேஜுக்கு திருப்பி வரும்போது யார் வந்து நல்லா கலராக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட் கட்டிக்கணும். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், பெட் கட்டிட்டுமே நம்ம வந்து நல்லா கலராகி போகணும் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு ஸோ நான் வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் அம்மா கிட்டே கேட்டேன். அவங்க வந்து இந்த மாதிரி கடலை மாவு போடு டெய்லி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கடலை மாவும் இந்த பச்சை பயிரும் சேர்த்து ஒரு டப்பா ஃபுல்லாக கரெக்டாக இவ்வளோ பெரிய பகிட்டி ஃபுல்லாக வந்து நான் அரைச்சி வச்சுட்டேன். அரைச்சி வச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா வந்து இதாண்டா சாக்கு உடம்பு ஃபுல்லாக தடவிக்கலாம், இந்த சிவாஜி படத்தில் வர ரஜினி மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லா ஒரு விஷயமும். ஆக்சுவலாக இப்போ நினச்சா வந்து சிரிப்பு தான் வருது. பட் எனக்கு அப்போ பெட் கட்டிட்டுமே அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் வந்து நான் அந்தளவுக்காச்சும் கேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, குளிக்கும்போது இந்த கடலை மாவு பச்சை பயிறு சேர்த்து அரைச்சிட்டல அந்த பவுடர் எடுத்துப்பேன், அப்புறம் வந்து கர்ட் யூஸ் பண்ணிப்பேன், அதுக்கப்புறம் இந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து ஆட் பண்ணிப்பேன். ஸோ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு பாத்ரூமுக்கு போயிடுவேன் ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ பாத்ரூமில் நான் என்ன சோப் யூஸ் பண்ணுறேனோ அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மிக்சரை வந்து என் உடம்பு ஃபுல்லாக தடவிப்பேன். ஸோ உடம்பு ஃபுல்லாக வந்து தடவிட்டு வந்து எனக்கு எவ்வளோ நேரம் வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் தெரியாது, அது எப்போ வந்து நல்லா ட்ரை ஆகுதோ அப்போ தான் வந்து நான் எல்லாமே வந்து வாஷ் பண்ணிப்பேன்.
ஸோ பாத்ரூம்குள்ளே போனேன்னா கரெக்டாக 1.5 மணி நேரம் ஆகும் வெளியே வர்றதுக்கு. ஸோ எல்லாருமே வந்து கேட்பாங்க, அப்படி என்ன தான் பண்ணுற பாத்ரூம்குள்ளே இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து காரி துப்புவாங்க. பட்டு நம்ம என்ன பண்ணுறது, பெட்டில் பெட் கட்டிட்டுமே ஜெயிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது போட்டுட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அப்போது ஒரு 4 இயர்ஸ் பேக் வந்து ஒரு இந்துலேக்காவில் வந்து ஒயிட்னிங் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விட்டுருந்தாங்க. பட் இப்போ வந்து அந்த க்ரீமே வந்து கிடையாது. சீரியஸாகவே அந்த க்ரீம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் ஆச்சு. நான் வந்து அந்த பேக் போட்டு முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் வந்து நான் அப்ளை பண்ணிப்பேன். ஸோ இப்போ அந்த க்ரீம் இல்லையேன்னு ஒரு கஷ்டம்தான் இருக்குது. பட் ஏன் அது வந்து வெளியிட மாட்டுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அது யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு செகண்ட் இயர் ஸ்டார்டிங்கில் வந்து காலேஜ் போகிறேன். போனால் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே கேட்குறாங்க, எப்படி இவ்வளோ கலர் ஆகிட்ட, சம்மந்தமே இல்லாமல் யாரோ வந்து நான் ஒரு வருஷம் கிளாஸில் படித்தேன், ஆனால் வந்து எல்லாருக்கிட்டையும் நான் வந்து பேச மாட்டேன். எல்லாருமே வந்து ஏன்னா இன்ட்ரோடக்ஷன் வந்து கிடையாது நம்மளுக்கு. ஸோ அவங்களாம் வந்து எங்கிட்ட கேட்குறாங்க, எப்படி கலர் ஆனால் எனக்கு டிப்ஸ் சொல்லு டிப்ஸ் சொல்லுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொன்னேன், அப்போ இந்துலேக்கா க்ரீம் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வின் பண்ணது நான் தான், அது வந்து ரொம்ப பெருமையான விஷயம். வின் பண்ணது நான் என் ஃப்ரெண்டும் வந்து நல்லா கலராக தான் வந்தா, பட் அவளை விட ஒரு டோன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு வின் பண்ணிட்டேன் நான் தான். ஸோ அதெல்லாமே வந்து கேர் பண்ணதுனால தான் என்னோட வந்து பழைய கலர் வந்துச்சு. பழைய கலரை விட ஒரு டோன் வந்து அதிகமாகவே வந்துச்சு. ஸோ கடலை மாவுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடலை மாவு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் விடவே மாட்டேன். ஃபோர்த் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர். ஸோ ஹேரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதம் இருக்குது. நீங்கள் வந்து எந்த மாதிரி ஹேரோ அதுக்கு பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹேரை வந்து கேர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஹேரில் வந்து எந்த ஒரு டேண்ட்ரஃபும் இருக்கக்கூடாது, எந்த பெயினும் இருக்கக்கூடாது, ஈரம் இருக்கக்கூடாது. ஸோ ஹேரை வந்து கொஞ்சம் நல்லா கிளியராக வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயே வந்து இந்த பெயின் ஈரம் அந்த பிரச்சனைலாம் கிடையாது. ஏன்னா அது ஜீன் வைஸ் வந்து எங்களுக்கு இருக்கிறதுனால இந்த பெயின் ஈரு டேண்ட்ரஃப் அந்த பிரச்சனைலாம் கிடையாது. ஸோ டேண்ட்ரஃப்னா ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு டேண்ட்ரஃப் இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் ஹெட் அண்ட் ஷோல்டர்லாம் யூஸ் பண்ணி எனக்கு வந்து தனி சீப் வந்து யூஸ் பண்ணி அது மாதிரிலாம் பண்ணதுனால எனக்கு இப்போ வந்து டேண்ட்ரஃப் பிரச்சனையே கிடையாது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்குன்னு மட்டும் தனி சீப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீட்டில் இருக்கும் எல்லாருமே வந்து ஒரே சீப் வந்து யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதான், தனியாக எடுத்துக்க முடியாதான். பட் உங்கள் சீப்பை வந்து நீங்கள் தனியாக ஒழிச்சு வச்சுக்கோங்க. சீரியஸாக இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சீப்பை மட்டும் நான் தனியாக ஒழிச்சு வச்சுப்பேன். ஏன்னா நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து தம்பி இருப்பாங்க, எடுத்து வந்து கேஷுவலாக வந்து வாரிட்டு போயிடுவாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் ஒருத்தவங்க ஒருத்தவங்களோட தலை வந்து வேறு தான், ஒருத்தவங்க ஒருத்தவங்களோட ஸ்கின் வந்து வேறு தான், ஒரே ஃபேமிலியாக இருந்தால் கூட. ஸோ அதெல்லாமே வந்து தனியாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு எது சூட் ஆகுதோ அந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கே தெரியும் அது வந்து நல்லா இருக்கா நல்லா இருக்காதான்னு சொல்லிட்டு. நல்லா இல்லைன்னா தயவு செஞ்சு அதை போடாதீங்க. நல்லா இருந்துச்சுன்னா அதை வந்து போடுங்க. அது உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் தலையில் வந்து வழியை எண்ணெய் தடவாதீங்க. அது வந்து பார்க்க நல்லா இருக்காது, மூஞ்சில் அப்படியே எண்ணெய் வடிகிற மாதிரி இருக்கும். ஸோ ஹேரை வந்து சிக்கை எடுத்துகிட்டே இருங்க, சிக்கு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேருக்கு வந்து சீரம் அண்ட் கண்டிஷ்னர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து காசு வந்து அவ்வளோவாலாம் நம்மளுக்கு செலவாகவே போகிறது கிடையாது. சீரம் வந்து நம்மளுக்கு 40 ரூபாயிலேருந்தே கிடைக்குது, கண்டிஷ்னர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100 ரூபீஸ்லேருந்தே கிடைக்குது. ஸோ இதை வந்து உங்களுக்கு அதை நீங்கள் வாங்கிட்டீங்கனாலே எப்படியும் ஒரு 3 மாதமாச்சும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ 3 மாதத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 150 ரூபாய் கூட செலவு பண்ண மாட்டீங்களா அப்படின்லாம் கிடையாது. நம்ம நிறைய தேவையில்லாத விஷயத்துக்குலாம் செலவு பண்ணுறோம். ஸோ உங்கள் முடிக்கு தானே இதெல்லாம், நீங்கள் ப்ளீஸ் நீங்கள் தயவு செஞ்சு பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் முடியை வந்து கேர் பண்ணிக்க முடியும். ஏன்னா வந்து நம்மளுக்கு வெயிலில் பட்டு இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா ரொம்ப கீழே எல்லாமே வந்து அப்படியே வெடிப்பிட்டுரும். ஸோ எனக்குமே வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்வீட்டன்ஸ் இருக்கும், அது வந்து போகவே வைக்க முடியாதா எனக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைலாம் வந்து எனக்கு சீரியஸாகவே கிடையாது. ஏன்னா வந்து நான் இப்போது இந்த அளவுக்கு நான் கேர் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மலாக நான் உங்ககிட்ட ஒரு 50% சொல்கிறேன்னா நான் வந்து 100% வந்து என் முடியை வந்து கேர் பண்ணிக்கிறேன். அதனால தான் எனக்கு இந்த அளவுக்காச்சும் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 50% உங்கள் ஹேரை வந்து கேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் வந்து உங்கள் ஹேர் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேரை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஹேரை கட் பண்ணிக்கணும்னா பாதி முடியும் அப்படியே கட் பண்ணிக்கணுமா அப்படின்லாம் ஒரு கிடையாது. உங்கள் ஹேருக்கு என்ன ஹேர் கட் சூட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹேரை கட் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேரோட டெக்ஸ்சரே வந்து மாறிடும். சீரியஸாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஹேர் கட் பண்ணி 1 வருஷம் ஆச்சு. பட் என்னோடய ஹேர் வந்து இப்படி தான் இருக்கும், எப்போவுமே வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன். முன்னாடி வந்து என்னோடய ஹேர் எப்படி இருக்கும், ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்ப்பீங்க. ஸோ ஹேர் கட் பண்ணிட்டு ப்ளோ ட்ரை பண்ணிட்டோன்னா இப்போ என்னோடய முடி இப்படி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்னா அது வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக ஆக்கிடும். நம்ம ஸ்ட்ரெயிட்னிங் பண்ண மாதிரி ஆக்கிடும். நான் வந்து ஃபோட்டோ உங்களுக்கு போடுறேன், அதில் வந்து உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ எல்லாருமே வந்து அந்த ஃபோட்டோ நான் ஸ்டேட்டஸில் போட்டதுமே என்ன நீ ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிட்டியா,
ஸ்ட்ரெயிட்டன்லாம் பண்ணாத முடி வந்து ரொம்ப கொட்டிடும் ஏன் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பட் ஆக்சுவலாக நான் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணல, நான் வந்து ஃபார்வர்ட் கிராஜுவேஷன் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து இந்த ப்ளோ ட்ரை வந்து பண்ணிட்டேன். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்கு என்னோடய முடி வந்து அப்படியே இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் வந்து கேர்லி ஹேராக இருந்தீங்கன்னா லேயர் கட் வந்து பண்ணிக்கலாம். என்ன மாதிரி கொஞ்சம் வேவியாக இருக்க ஹேருக்கு வந்து நிறைய ஃபார்வர்ட் கிராஜுவேஷன் இருக்குது, அதுக்குமே வந்து லேயர் இருக்குது. பட் லேயர் வந்து ஆக்சுவலாக வந்து தெரியாது இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டான ஹேருக்குலாம் வந்து. நானுமே வந்து காலேஜ் படிக்கிற டைமில் லேயர் வந்து பண்ணிக்கிட்டேன். பட்டு ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன். லேயர் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலேஜ் போகிறேன். பட் அந்த லேயரே வந்து எனக்கு தெரியல. ஏன் எனக்கு தெரியலன்னா சில ஹேர் டெக்சருக்கு சில ஹேர் கட் மட்டும்தான் சூட் ஆகும், சில ஹேர் கட் வந்து சூட்டே ஆகாது. ஸோ அது எனக்கு தெரியாமல் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். என்னால் வந்து அப்படிலாம் கட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேரை வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா லைட்டாக யூ பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிவிட்டு இன்னர் சைடில் வேணுமா இல்லை அவுட்டர் சைடில் வேணுமான்னு நீங்கள் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து ஹேர் டெக்ஸ்சர் வந்து லைட்டாக நம்மளுக்கு மாறிடும். ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா ட்ரெண்டியாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் ஹேரில் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 12th முடித்ததுமே வந்து ஹேர் ஸ்ட்ரெயிட்னர் ஒன்று வாங்கிட்டேன். 300 வந்து ஒரு நோவா அப்படின்ற ஒரு ப்ராண்டில் வந்து ஹேர் ஸ்ட்ரெயிட் 300-500 நினைக்கிறேன். அந்த ஒரு ப்ராண்டில் வந்து வாங்கிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எப்படி ஹேர் ஸ்ட்ரெயிட் பண்ணணும் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. நான் என்ன நினச்சேன், சும்மா இப்படி பண்ணாலே வந்து ஹேர் ஸ்ட்ரெயிட் ஆகிடும், எனக்கு வந்து அந்த அறிவு கூட இல்லை. எனக்கு வந்து இப்படி தான் முடியே இருக்கும். பட் அதை வந்து இன்னும் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் பண்ணோம்னா அது வந்து தேவையில்லாத விஷயம். ஸோ அந்த மாதிரி வந்து நான் 12th முடிச்சுட்டு டெய்லியுமே வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். டெய்லியுமே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அந்த முடி வந்து ஈரத்தோடவே வந்து நான் ஸ்ட்ரெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ இப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு இப்படி பண்ணோன்னா முடி எப்படி நல்லாவாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக அப்படி டேமேஜ் ஆகிடுச்சு, கீழெல்லாம் வந்து ஸ்ப்ரிட்டைன் ஆகிடுச்சு. என் முடி என்ன இவ்வளோ கன்றாவே ஆகிடுச்சுன்னு எனக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. ஸோ கரெக்டாக வந்து காலேஜ் ஸ்டார்ட் ஆன அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ரெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணுறேன். கரெக்டாக அந்த ஸ்ட்ரெயிட்னர்லேருந்து புகை வருது. அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் நான் பயந்து. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு பார்த்தேன்னா அதுலேருந்து நெருப்பு வருது. ஐயோ, நல்ல வேலை நம்ம முடியில் வைக்கும்போது இந்த மாதிரி நெருப்புலாம் வரலையே சொல்லிட்டு சரி அதை வந்து நான் வச்சுட்டேன். அது வந்து அப்படி ஆனதுனால தான் வந்து என்னோடய முடி வந்து ஓரளவுக்காச்சு அதுக்கப்புறம் வந்து நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஹேர் வந்து டேமேஜ் தான் ஆகும். நம்ம வந்து இந்த ஹீட் ப்ரொடெக்ஷன் வந்து போடணும். பட் அது எனக்கு போட வந்து தெரியல. கண்டிஷ்னர் யூஸ் பண்ணோம் அதுவும் எனக்கு தெரியாது, சீரம் யூஸ் பண்ணோம் அதுவும் எனக்கு தெரியாது. வெறும் சூடு எத்தனை வந்து நம்ம முடியில் வச்சா அப்புறம் என்ன ஆகும், அந்த மாதிரி தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து தப்பு நிறைய பேர் வந்து தெரியாமல் பண்ணுவீங்க. ஸ்ட்ரெயிட்னர் வந்து அசால்ட்டாக நினைப்பீங்க ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது பண்ணால் ஹேர் ஃபுல்லாக டேமேஜ் தான் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஹீட் ப்ரொடெக்ஷன் வந்து போடணும். அது போடாமல் பண்ணோன்னா டேமேஜ் மட்டும்தான் ஆகும். 5th வந்து பார்த்திங்கன்னா நெயில். ஸோ நெயிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லா வச்சு வச்சுருக்கோம். நீங்கள் ஒன்று நெயில் பாலிஷ் போடாமலே இருந்துருங்க, இல்லை நெயில் பாலிஷ் போட்டால் நல்லா பர்ஃபெக்டாக போடுங்க. ஸோ இங்கே இங்கே வந்து அப்படியே அழிஞ்சி ஒரு மாதிரி வந்து போடாதீங்க. கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்க மாதிரி போடுங்க. நெயில் பாலிஷ் வந்து ரிமூவ் ஆகி இங்கெங்கே போயிருக்கோம்ல, அந்த மாதிரிலாம் வந்து வச்சுக்காதீங்க. ஸோ நெயிலில் வந்து நான் அந்தளவுக்கு எதுவும் மிஸ்டேக் பண்ணேன். ஏன்னா நெயில் வளர்க்குறது நெயில் பாலிஷ் வைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயன்றதுனால நெயிலில் வந்து எனக்கு அந்தளவுக்கு நான் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் நான் பண்ணலை. ஸோ நெயிலை வந்து கொஞ்சம் அழகாக வச்சுக்கோங்க, அழுக்கெல்லாம் எடுத்து பார்த்து வச்சுக்கோங்க. 6th விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீட். ஸோ ஃபீட் வந்து நம்ம எந்தளவுக்கு வந்து அழகாக வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு தான் நம்மளும் வந்து க்ளீனாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க நினைப்பாங்க. அது வந்து ஆக்சுவலாக உண்மை தான். காலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழுக்கு இல்லாத மாதிரி வச்சுக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து காலில் வந்து வெடிப்பு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் பெடிக்யூர் ஸ்டோன் வந்து கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், 30 ரூபாயிலேருந்தே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வாங்கும்போது 30 ரூபாய் தான். ஸோ அதை வச்சு நீங்கள் குளிக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து காலில் வந்து தேய்ச்சிக்கோங்க, உங்களோட வெடிப்பு வந்து சீக்கிரமாகவே போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் பெடிக்யூர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. பெடிக்யூர்னால் நம்ம வீட்லேயே பண்ணிக்கலாம். ஸோ வீட்லேயே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பண்ணுறதுக்கு, அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷூ போட்டிங்கன்னா ஸ்மெல் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. ஷாக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பவுடர் வந்து ஷாக்ஸ்க்குள்ளே போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஷாக்ஸ் போட்டிங்கன்னா உங்கள் வேர்வை வந்து அந்தளவுக்கு வந்து வெளியே வராது. ஸோ ஸ்மெல்லும் வராது. ஸ்மெல்லும் வந்தால் இந்த பவுடர் வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணும். ஸோ சவுந்தன் பார்த்தீங்கன்னா கிளாத். நீங்கள் எது ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ கிளாத்தை மட்டும் ஓரளவுக்கு நம்ம நல்லாவாச்சு போடணும். ஸோ கிளாத் வந்து நம்ம நல்லா போட்டோன்னா அதில் தான் நம்ம வந்து மற்றவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, நம்ம வந்து ரிச்சாக இருக்குமா இல்லை புவராக இருக்குமான்னு சொல்லிட்டு. ஸோ கிளாத் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். மற்றவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்களோ இல்லையோ நம்ம வந்து பார்க்கறதுக்கு நல்லா தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளாத் வந்து ஓரளவுக்கு நம்ம நல்லா தான் போடணும். ஸோ நீங்கள் மாதத்துக்கு ஒரே ஒரு ட்ரெஸ் தான் வாங்குறீங்கன்னா கூட ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அது வந்து ரொம்ப உங்களுக்கு நல்லா இருக்க ட்ரெஸ்ஸாக மாதிரி வாங்குங்க. ட்ரெஸ் தானே வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானோ வாங்குறதை விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு கரெக்டாக இருக்கா மாதிரி, உங்களுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே வந்து நீங்கள் வச்சுருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ட்ரெஸ் போட்டாலுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரெஸ்ஸுக்கு என்ன மேட்சிங்கோ அதை போடுங்க. வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. நீங்கள் அதுக்கு எந்த ஒரு ஜுவல்லரி எதுவுமே போடணுன்ற அவசியமே இல்லை. பட் நீங்கள் சுடிதார் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கம்பல்,
அப்புறம் கழுத்தில் போடுறது, கையில் போடுறது, இந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கலாம். வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டிங்கன்னா காதில் இந்த பெரிய கோல்டு கம்பல் போடுறது, கழுத்தில் பெரிய கோல்டு செயின் போடுறது, அப்புறம் கொலுசு போடுறது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி போட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக தெரியாது. நீங்கள் வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடுறதுக்கு போடாமலே இருக்கலாம். ஸோ வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டைலாக மாறிவிடுங்க. ட்ரெடிஷ்னல் சைடில் போகும்போது நீங்கள் ட்ரெடிஷ்னலாகவே நீங்கள் வந்து மற்றதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ 8th விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்வேர். ஸோ ஃபுட்வேர்னால் வந்து ஒரு 3 செருப்பு மட்டும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அது வந்து அப்படியே காஸ்ட்லியாக தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் இந்த டி நகர், பாரிஸில் இந்த மாதிரி ஏரியாலாம் வந்து 100 ரூபாய் செருப்புலேருந்து ஸ்டைலிஷாக நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்டைலிஷாக நீங்கள் காஸ்ட்லியாக கூட வாங்கிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். ரொம்ப கம்மியாக சீப் ரேட்டில் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதை கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரு 3 ஸ்லீப்பர் மட்டும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஒன்று வந்து வெஸ்டர்னுக்கு சூட் ஆகிற மாதிரி, நெக்ஸ்ட் வந்து ட்ரெடிஷ்னலுக்கு சூட் ஆகிற மாதிரி, தேர்டு வந்து ஒரு ஷூ மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ லாஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மேக்கப். ஸோ மேக்கப் போடணும் அப்படின்னு சொன்னால் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே மேக்கப் போட்டு அப்பிக்கணுமா அப்படின்றது விஷயம்லாம் கிடையாது. ஸோ மேக்கப் அப்படின்ற ஒரு விஷயம்னா, ஸோ சில பேர் வந்து ஒரு மேக்கப் கூட போட மாட்டாங்க, பட் பார்க்கறதுக்கு வந்து ஏதோ கொஞ்சம் கூட சில ஹைலைட்டான விஷயத்தை கூட ஹைலைட் பண்ணாமல் இருப்பாங்க, அது வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, லைட்டாக ஐப்ரோ போடுங்க, ஐலைனர், மஸ்காரா, லிப் பாம் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இது மட்டுமே போட்டிங்கன்னா வந்து ஃபேஸே தனித்தனியாக நம்மளுக்கு ஹைலைட்டாக வந்து காட்டும், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி மொட்டையாக போடுறத விட்டு இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் காம்பாக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்லாம் வெறும் மாய்ஸ்சரைசர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நீங்கள் மட்டும் அது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் பண்ண க்ரூமிங்லாம் வந்து உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது பண்ணணும் அப்படின்னு தோணுதோ நீங்கள் வந்து பண்ணலாம், எது பண்ண வேண்டாம்னு தோணுதோ தாராளமாக பண்ண வேண்டாம். அது மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன், யாரையும் வந்து நான் கம்பல் பண்ணல. ஸோ நான் சொன்ன விஷயத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அப்படியே காசு செலவு பண்ணி வாங்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் நார்மலாக என்ன வாங்குறீங்களோ அதை வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக வாங்குங்க, அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ அப்புறம் மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ நீங்கள் வந்து அப்படி இருங்க. உங்களுக்கு வந்து இது போடுறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா போடுங்க, போடுறதுக்கு பிடிக்கலையா போடாதீங்க. யார் என்ன சொன்னாலும் காதலே வாங்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னு சொன்னால் மற்றவங்க கம்பல் பண்ணால் கூட பண்ணாதீங்க. ஏன்னா வந்து சில பேர் கேட்பாங்க, என்ன வந்து நீ இவ்வளோ குண்டாயிட்ட, என்ன இவ்வளோ ஒல்லியாக இருக்க, என்ன முடியெலாம் வந்து கலர் பண்ணியிருக்க, ஃபஸ்ட்டே நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப அக்கறையாக கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி அக்கறையாக கேட்குறவங்க யாருமே வந்து அடுத்த நாள் நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கூட கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க வந்து உங்ககிட்ட வந்து சொல்கிறதெல்லாம் நீங்கள் காதில் வந்து நீங்கள் வாங்கிக்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள். உங்களுக்கு இது அழகாக இருக்குன்னு தோணுதுன்னா தயவு செஞ்சு அதை போட்டு அழகாக்கிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம்தான். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், பாய்.